உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், கழகத் தலைவர் தளபதி அவர்களை வணங்குகிறேன். அண்ணன் துரைமுருகன், பாலு, நேரு அவர்களையும் வணங்கி வருங்கால தமிழகம், வருங்காலத்தை வழிநடத்தக்கூடிய இளைஞரணி செயலாளர் உதயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விருது பெறவிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். முனைவர் எஸ் ஜெகத்ரட்சகன் கலைஞர் விருது. 1950 ஆகஸ்ட் மாதம் 15 விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூர் கலிங்கமலை கிராமத்தில் ஐயா கு சாமிக்கண்ணு, திருமதி லட்சுமி அம்மாள் அவர்களுடைய இணையரின் 6வது மகனாக பிறந்தவர் ஜெகத்ரட்சகன். வைணவ மரபு வழி குடும்பத்தில் பிறந்தவர் எனினும் பள்ளி பருவத்திலேயே பகுத்தறிவு பாசறையில் பாடம் பயின்றவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரின் எழுத்துக்கும் பேச்சுக்கும் இதயத்தை பறிகொடுத்து களமாடத் தொடங்கியவர். 1965 தனது 15வது வயதில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கோட்டம் கண்டவர். 1966 பள்ளி மாணவனாக இருந்தபோதே வழுதாவூர் கலிங்கமலை திமுக கிளை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கழக பணியாற்றியவர். 1968 சென்னை தாம்பரம் SIVET கல்லூரியில் படிக்கும்போது ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட திராவிட மாணவர் முன்னேற்றக் கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கல்லூரி காலத்தில் பெரும் சிந்தனையாளர் டாக்டர் கோவூர் அவர்களை அழைத்து தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் கடவுள் மறுப்பு பொதுக்கூட்டம் நடத்தியவர். பின்னர் தந்தை பெரியாரை சந்தித்து வாழ்த்து பெற்றவர். அதன் காரணமாக கல்லூரியில் நீக்கி வைக்கப்பட்டவர். தனித்தமிழ் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு மொழி ஞாயிறு தேவநேய பாவனரிடம் மாணவராக 5 காலம் இருந்து தனித்தமிழ் கேட்டு வளர்ந்தவர். கழக மேடைகளில் அரசியல் அறிவோடும் இலக்கிய செறிவோடும் கவித்துவ களத்தோடும் இடியென பேசி வளம் வந்தவர். இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர். தமிழக சட்டமன்ற உறுப்பினராக 1 முறையும், நாடாளுமன்ற உறுப்பினராக 5 முறையும், ஒன்றிய இணை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்து மக்கள் பிரதிநிதியாக வளம் வருபவர் முனைவர் ஜெகத்ரட்சகன். முத்தமிழறிஞர் கலைஞரின் அளவற்ற அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் ஆட்பட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஜெகத்ரட்சகன் அவர்களை ஆழ்வார் என்று அன்போடு அழைப்பார். என் தம்பி, இன்னொரு சடையப்ப வள்ளல் என்று கலைஞர் அவர்களால் புகழப்பட்டவர் ஜெகத்ரட்சகன். ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்ற இலக்கிய அமைப்பு நிறுவி அதன் மூலம் ஏறத்தாழ 350 இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். பழங்கால தமிழ் இலக்கிய நூல்கள் பலவற்றை தேடி பதிப்பித்து தமிழுக்கும் தமிழருக்கும் பெருங்கொடை அளித்துள்ளார். இவர் எழுதிய நாவேந்தரும் பாவேந்தரும் எனும் நூலும், கருத்த மக்களின் உரத்த சிந்தனை என்ற நூலும் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மாணவர்களுக்கு பாடமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருக்குறள் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம் ஆகிய நூல்களுக்கு எளிய உரை எழுதி குறைந்த விலையில் வழங்கி வருகிறார். இவரது துணைவியார் நினைவில் வாழும் அனுசுயா, இவர்களுக்கு டாக்டர் சந்தீப் ஆனந்த் என்ற மகனும் டாக்டர் ஸ்ரீ நிசா என்ற மகளும் உள்ளனர். திரு எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்களின் கழக பணியையும் தமிழ் பணியையும் பாராட்டி திமுக பவள விழா ஆண்டில் தலைமைக் கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறும் 3rd விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் கலைஞர் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். அவரை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.